இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கனெக்டிவ் டிஷ்யூ டியூமர்ஸ்ல ஓரல் ஃபைப்ரோமா, அதை பத்தி பார்ப்போம். நம்ம ஓரல் கேவிட்டியில் ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய ஃபைப்ரோமானா இந்த ஓரல் ஃபைப்ரோமா தான். இது வந்து ஒரு நியோபிளாசம் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்டிமுலேஷனால் வர்றது. அதாவது இது ஒரு ரியாக்டிவ் ஹைப்பர்பிளேசியான்னு சொல்கிறாங்க. ரியாக்டிவ் ஹைப்பர்பிளேசியானா என்ன, ஒரு குரோனிக் ஸ்டிமுலேஷன் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா அது வந்து ப்ரொலிஃபரேஷன் ஆகிட்டே வரும். நமக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம்னா, இது நம்மளோட சீக்கத்தில் நம்ம சீக் ஏரியாவில் வந்து டூ ஷார்பண்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பக்கல் ஏரியா வந்து டூத் வந்து ப்ரொலாங்காக இரிட்டேஷன் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா அது வந்து அப்படியே டியூமராக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இப்போ நம்ம அந்த சீக் ஏரியா கிடைக்கும் போது என்னாங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆகுமா. அந்த இன்ஃப்ளமேஷன்னா என்ன அப்படின்னா, இந்த இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் இருக்குல்ல, இந்த இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் வந்து இங்கே இருக்கிற ஃபைபர் பிளாஸ்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணி விட்ரும். ஸோ அதனால் அதிகப்படியான ஃபைபர் பிளாஸ்டாக ஃபார்ம் பண்ணும், அதே மாதிரி அதிகப்படியான கொலாஜனும் சிந்தசிஸ் ஆகும். அப்படி சிந்தசிஸ் ஆகிறதுனால அந்த இடம் வந்து டியூமராக ஃபார்ம் ஆகுது. இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளோட மவுத்தில் எங்கே வேணாலும் நடக்கலாம். மோஸ்ட் காமனாக பார்த்தோம்னா நம்மளோட பக்கல் மியூக்கோசா, அதாவது சீக் ஏரியாவில், அதே மாதிரி லேபியல் மியூக்கோசா, அதாவது இந்த லிப்பு உள்ள நம்ம டீத்து, நம்மளோட டீத்துக்கு உள்ளே இருக்கிற ஏரியாவில், அதே மாதிரி எந்த இடம் வந்து கான்சிக்வன்ஸாக தொடர்ந்து பைட்டிங் ஆகிட்டே இருக்கோ, அதாவது இந்த நம்மளோட சீக் ஏரியாவில் கான்சிக்வன்ஸாக பைட்டிங் ஆகிட்டே இருக்கும் அந்த ஏரியாவில், அதே மாதிரி டங்கில், இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து ஒரு காமன் ஏரியான்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஃபார்ம் ஆஃப் பயோஜெனிக் கிராண்ட்லோமான்னு சொல்கிறாங்க. பயோஜெனிக் கிராண்ட்லோமானா என்ன, பயோஜெனிக் கிராண்ட்லோமானா என்னென்னா, நம்ம உடம்புல வந்து பிளட் வெசல்ஸ் அதிகமாக இருக்கிற ஏரியாவுக்கு பேர் என்னென்னா பயோஜெனிக் கிராண்ட்லோமா. அதாவது அந்த டியூமரில் வந்து அதிகப்படியான பிளட் வெசல்ஸ் இருக்கும். ஸோ அது பார்க்க ப்ரீ எக்ஸிஸ்டிங் பயோஜெனிக் கிராண்ட்லோமா மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி இப்போ அந்த இடம் எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஸ்மூத்தாக அதாவது ஷைனியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்மூத் ஷைனியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஓரல் மியூக்கோஸில் என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த டியூமரும் இருக்கும்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் வந்து அது வந்து ரொம்ப செசைலாகவும் ரேராக பெடங்குலேட்டாகவும் இருக்கும். செசைல்னா என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டட் அப்பியரன்ஸில், பெடங்குலேட்டுன்னா இந்த மாதிரி ஒரு பல்ஜாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் வந்து ஹைப்பர் கெரட்டிஸ்ன்னு பார்க்கலாம். ஹைப்பர் கெரட்டிஸ் எதனால் வருதுன்னா, நம்ம வந்து ப்ரோலாங்கடாக அந்த இடம் இரிட்டேஷன் நடக்க நடக்க, அல்சரேஷன் நடக்க நடக்க அந்த இடம் வந்து இந்த மாதிரி ஹைப்பர் கெரட்டிஸாக மாறும். அதாவது இந்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். இதில் ஹிஸ்டாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ப்ரீவியஸாக சொல்லியிருப்போம், இந்த இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் வந்து இந்த ஃபைபர் பிளாஸ்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணதுனால அதிகப்படியான ஃபைபர் பிளாஸ்ட் பார்க்கலாம். அதே மாதிரி கொலாஜன் மெட்டீரியல்ஸும் அதிகமாக பார்க்கலாம். அதே மாதிரி ஃபைபர் பிளாஸ்ட் முதிர்ச்சி அடைந்தால் அது பேர் ஃபைப்ரோசைட்ஸ். ஸோ அது பார்க்க எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இன்டர்கொலாசிங் கொலாஜன்ஸ் அண்டு ஃபைபர் பிளாஸ்ட் ஆர் சீன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இது சொன்ன தெளிவாக சொல்லலாம்னா, இதுதான் வந்து இந்த ஏரியா, அதாவது இதுதான் வந்து இந்த ஃபைபர் பிளாஸ்ட்டு, அதே மாதிரி இதுதான் இந்த கேப்லரிஸ், பிளட் கேப்லரிஸ், ஃபைபர் பிளாஸ்ட்லாம் வந்து அதிகமாக இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போ அந்த இடத்துல ட்ராமாவான இடமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் என்ன பண்ணணும்னா, வாசோடிலேஷன் ஸ்டிமுலேட் பண்ணும். வாசோடிலேஷனால் எடிமா வருது. ஸோ சம்டைம்ஸ் இது ப்ரொலாங்கடாக கண்டினியூஷன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடம் வந்து கால்சிஃபிகேஷன் ஆகுது, அட் த சேம் டைம் ஆசிஃபிகேஷன் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இதை வந்து ஒரு ட்ரூ நியோபிளாசமா இல்லை ஒரு இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர்பிளாசியாவா ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இரிட்டேஷனாக இருக்கிற இடத்த வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். எந்த இடம் இரிட்டேஷனாக இருக்கோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறோம், அது ரெக்ரெஷன் ஆச்சுன்னா அது வந்து இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர்பிளேசியா. அது ரெக்ரெஷன் ஆகாமல் திரும்பி அந்த டியூமர் வந்து பெருசாகிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரூ நியோபிளாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ஃபேஸ் எபிதிலியம் எப்படி இருக்குன்னா, ஸ்டாட்டிஸ்ஃபைடு ஸ்குவாமஸ் எபிதிலியமாக இருக்கும். ஸ்டாட்டிஸ்ஃபைடு ஸ்குவாமஸ் எபிதிலியம் நம்ம ஓரல் மியூக்கோஸெல்லாம் காமனாக இருக்கிற ஒரு எபிதிலியம், எங்கே வேணாலும் அந்த ஸ்டாட்டிஸ்ஃபைடு ஸ்குவாமஸ் எபிதிலியம் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஸ்டாட்டிஸ்ஃபைடு ஸ்குவாமஸ் எபிதிலியம் இருக்குது அஸ் யூஷுவல். அதே மாதிரி ரெட்டிபெக்ஸ் வந்து ஆப்ஷன்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெட்டிபெக்ஸ் ஏன் ஆப்ஷன்ஸாக இருக்குது, ஆக்சுவலாக ரெட்டிபெக்ஸோட வேலை என்ன, ரெட்டிபெக்ஸ் என்ன பண்ணோம்னா, அதாவது அது ஷேர் ஆஃப் ஆகாமல், அதாவது அந்த அது பிஞ்சிட்டு வராமல் இருக்கிற நம்ம ஓரல் மியூக்கோஸை அப்படியே தனியாக எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறது தான் அந்த ரெட்டிபெக்ஸோட வேலை. இதில் பார்க்கும்போது இந்த ரெட்டிபெக்ஸ் ஆப்ஷன்ஸாக இருக்கும். யூஸ்வலாகவே இன்ஃப்ளமேட்டரி செல்ஸில், அதாவது இன்ஃப்ளமேஷனால் வந்த ஒரு டியூமர் வந்து எப்பயுமே ரெட்டிபெக்ஸ் வந்து மோஸ்ட்லி ஆப்ஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி ரெட்டிபெக்ஸ் வந்து ஆப்ஷன்ஸாக இருக்குது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கன்சர்வேட்டிவ் சர்ஜிக்கல் எக்ஸசன் போதுமானது. ரெக்கரன்ஸ் ரேராக இருக்கிறதுனால கன்சர்வேட்டிவ் சர்ஜிக்கல் எக்ஸசன் போதுமானது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு இன்ஃப்ளமேஷனால் வந்ததுனால அந்த ஸ்டிமுலஸ் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டாலே போதுமானது. ஸோ இதுக்கு வந்து ரெக்கரன்ஸ் ரேட் வந்து தேவையில்லை. ஏன்னா இது ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டோம்னாலே இது வந்து நாளாக நாளாக ரெக்ரெஷன் ஆயிடும். அவ்வளோ, தேங்க்யூ.